அண்மை செய்தி, திமுகவிலிருந்து ஜாஃபர் சாதிக் நீக்கப்பட்டிருக்கிறார். டெல்லியில் போதைப் பொருள் பிடிபட்ட விவகாரத்தில் தேடப்பட்டு வரும் நிலையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. திமுகவின் அடிப்படை உறுப்பினர் பொறுப்பிலிருந்து ஜாஃபர் சாதிக் நீக்கம் செய்யப்பட்டிருப்பதாக பொதுச் செயலாளர் துரைமுருகன் அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். ஜாஃபர் சாதிக், மைதீன் மற்றும் சலீம் ஆகிய 3 பேரை மத்திய போதைப் பொருள் காவல்துறை தேடி வரும் நிலையில் இந்த நீக்கம் செய்து இந்த நடவடிக்கையானது எடுக்கப்பட்டிருக்கிறது. அதனை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். திமுகவிலிருந்து சென்னை மேற்கு மாவட்ட அயலக அணி துணை அமைப்பாளர் ஜாஃபர் சாதிக் நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். டெல்லியில் போதைப் பொருளில் பிடிபட்ட விவகாரத்தில் தேடப்பட்டு வரும் நிலையில் இந்த நடவடிக்கையை எடுத்துள்ளனர். அதனை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். திமுகவிலிருந்து ஜாஃபர் சாதிக் நீக்கப்பட்டிருக்கிறார். போதைப் பொருள் கடத்தல் புகாரில் சிக்கியுள்ள ஜாஃபர் சாதிக்கின் வங்கிக் கணக்கு ஏற்கனவே முடக்கம் செய்யப்பட்டிருந்தது. இந்நிலையில் திமுகவிலிருந்து சென்னை மேற்கு மாவட்ட அயலக அணி துணை அமைப்பாளர் ஜாஃபர் சாதிக் நீக்கப்பட்டிருக்கிறார். டெல்லியில் போதைப் பொருளில் பிடிபட்ட விவகாரத்தில் தேடப்பட்டு வரும் நிலையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. திமுகவின் அடிப்படை உறுப்பினர் பொறுப்பிலிருந்து ஜாஃபர் சாதிக்கை நீக்கி துரைமுருகன் இந்த நடவடிக்கையை எடுத்திருக்கிறார். அதனை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம்.